ஹாய் மக்களை எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த ஓல்ட் மேன் அண்ட் த சி இட்டன் பை அனஸ்டெமிங் வே அட் ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் எஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ஆத்தர் விதௌட் யூர் பீப்புள் ஷோ ஷெல் அண்டர்ஸ்டாண்ட் ஹி வாஸ் போர்ன் இன் எயிட்டீன் நைன்ட்டி நைன் அட் ஒர்க் பாக் இன் சிக்காகோ ஹி பிகின் ரைட்டிங் ஃபார் த ஹை ஸ்கூல் நியூஸ் பேப்பர் ஹி வக்ஸ் எஸ் அப்போட்டர் ஃபார் த கேன்சர் சிட்டி ஸ்டால் அஸ் வெல் அஸ் இட் ஹேக்ஸ் அ ஜப் வித் கோஆபரேட்டிவ் காமன் வெெல்த் எ ஜனல் ஃபார் மிட்வெஸ்ட் ஃபார்மஸ் இன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ இஸ் ஃபர்ஸ்ட் புக் த்ரீ ஸ்டோரிஸ் அண்ட் டென் போயம்ஸ் இஸ் பப்ளிஷ்டு the most important thing is he won the nobel prize in literature in 1954 now the old man and the sea it was published in 1954 and as well as it was awarded the pulitzer prize for fiction it was dedicated to charlie scribner and his literary editor max perkins so நம்ம இதை டீப்பாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி எல்லோருமே பார்த்துருப்போம் நம்மளோட ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி கண்டிப்பாக நம்ம இதை படிக்காமல் நம்ம வந்திருக்க மாட்டோம் இது நம்ம இப்போ டிப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது இதோட ஷார்ட் ஸ்டோரிட்டேன் சாண்டியோகோ இவர் தான் இந்த டைட்டிலில் இருக்கிற ஓல்டு மேன் மனோலின் இவரோட ஸ்டோர்ட்டை வச்சுக்கிங்களேன் மனோலின் வந்துட்டு இவர் கூட தான் இருப்பார் அண்ட் ஆல்சோ மார்லின் மார்லின்கிறது இதில் ரொம்பவே ஃபே இந்த ஸ்டோரியில் கண்டிப்பாக இதுதான் ரொம்பவே ரன் ஆகிட்டு இருக்கும் இதை பற்றி தான் அதிகமாக பேசுவார் ஏன்னா இவர் பிடிக்கிற மீனோ இது தான் அண்ட் ஜோ டெய்மேஜியோ இவர் ஒரு ஃபேமஸ் பேஸ்பால் பிளேயர் இவர் இவரோட ஆக்சுவலாக சாண்டியோகோட ரோல் மாடல் இவர் தான் இவர் இந்த நாவ் இந்த ஃபிக்ஷனுக்குள்ளே இவர் வரமாட்டார் பழைய நினைவுகள் அண்டு அவரை பற்றி எல்லாமே பேசுவார் அண்டு பெரிக்கோ இவர் வந்துட்டு சாண்டியோகோ வில்லேஜில் ஒன்று வந்துட்டு சொந்தமாக வச்சுட்டு இருப்பார் அண்டு மார்ட்டின் இன்னொருத்தர் இருப்பார் இவரும் பெரிகோ போல தான் கேஃப் ஓனர் இவர் அண்டு இவர் கூட இந்த ஸ்டோரியில் அதிகமாக வந்துட்டு அப்பியர் ஆக மாட்டாங்க ஸோ ஸோ இவங்களுக்குள்ளே அது பேசிக்கிறது தான் ஸோ பேசிக்காக அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா சாண்டியோகா வந்துட்டு ஒரு ஃபிஷர்மேன் இவர் பட் இருந்தாலும் கடந்த எண்பத்தி நாலு நாளாக எந்த ஒரு மீனும் வந்துட்டு பிடிச்சிருக்க மாட்டார் சோகமான விஷயம் தான் அதனால தான் மனோலின்னு இருக்கார் இல்லையா மனோலினோட அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க ஸோ இவரை வந்துட்டு அதாவது யாரை சொல்லுவாங்க சாண்டியோகா வந்துட்டு ஒரு சேலோ அப்படின்னு சொல்லுவாங்க இஸ் அன்லக்கி அது அது வெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன்லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சேலோங்கிறத ஸோ அப்படி சொல்லும்போது பட் இருந்தாலும் இந்த இந்த தம்பி என்ன பண்ணுவார்னா மனோலின் என்ன பண்ணுவார்னா இவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அந்த ஓல்ட் மேன் மேலே பிகாஸ் இவர் எப்பவுமே இவரோட கான்ஃபிடன்ட் வந்துட்டு லீவ் பண்ண மாட்டார் விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ அதுக்கடுத்து ஒரு அதுக்கடுத்து மீண்டும் மீன் பிடிக்க போகிறாங்க அப்போது இவர் என்ன முடிவு பண்ணுவார்னா நம்ம இந்த அலைகள் அலைகளை விட்டு ரொம்ப தாண்டி போய் போய்பா அதாவது இந்த அலைகளை வந்துட்டு பார்க்காத மாதிரி போய் நடுநிலை போயிட்டு நம்ம பிடிக்கலாம் மீன் பிடிக்கலாம் அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மனோலின் கிட்டே சொல்லுவாங்க ஸோ இப்போது இவர் தனியாக தான் போவார் ரெண்டு பேருமே இப்போ பிரிஞ்சு போயிடுவாங்க சாண்டியாகோ தனியாக போவார் அண்ட் ஆல்சோ மனோலின் தனியாக போவாங்க ஸோ அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை தான் இங்கே வந்துட்டு அங்கே ஒருத்தங்க மார்லின் ஒருத்தர் ஒரு மீனை வந்துட்டு அவர் பிடிப்பார் அது எப்படி இவர் கரைக்கு கொண்டு வரார் அது எப்படிலாம் இவரை வந்துட்டு யோசிக்க வைக்கிது அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி மெயினாக கடைசியாக வந்துட்டு அந்த மீனை அதோடய எலும்பு கூடும் மட்டும் தான் இங்கே எடுத்துகிட்டு வருவார் இருந்தாலும் அவரோட பிலீஃப் வந்துட்டு போகாது நம்ம மீண்டும் அடுத்த நாள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருப்பார் ஏன்னா அவரோட தன்னம்பிக்கையை வந்துட்டு எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறது தான் என்னோட முக்கிய முக்கிய அங்கமே ஸோ அந்த இடத்துலலாம் என்னெல்லாம் நடக்குது கடைசியாக மனோலின் வந்துட்டு மனோலின் எப்படின்னா வச்சுக்கோங்கன்னா சேன்டியோகோ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிலீவ் பண்ணுவார் இங்கே நிறைய பேர் நிறைய ஃபிஷர்மேன்ஸ் நல்லாவே இருக்கலாம் அண்ட் நிறைய லெஜெண்ட்லாம் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் தான் லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவார் மனோலி ஸோ இதுதான் ஸ்டோரி நம்ம இப்போ டீப்பாக பார்க்கலாம் இப்போ எண்பத்தி நாலு நாள் கடந்துடுச்சு அடுத்து இந்த இதில் வந்துட்டு டே ஒன் இப்போ சொல்கிறாங்க சேண்டியோகோ வந்துட்டு ஓல்டு ஃபிஷர்மேன் எப்படின்னா கடந்த எண்பத் எண்பத்தி நாலு நாளாக எந்த எந்த மீனையும் வந்துட்டு இவர் பிடிக்கலை ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மனோலின் மனோலின் வந்துட்டு இவங்க கூட இருப்பாங்க ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மனோலினோட மனோலினோட அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் சரி இவங்க வந்துட்டு சேலோ அதாவது அன்லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னால் உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இனிமேல் இவங்க கூட போகாதீங்க மோர் ப்ராஸ்பர்ஸ் போட் அதை வேறு ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் மனோலின் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் இவர் இவர் வின் பண்ணுவார் ஸோ எப்படி மீன் பிடிப்பார் நான் அதை நான் நம்பிக்கையில் அவர் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மீன் எதுவுமே வந்துட்டு பிடிக்காதனால கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு கண்டிப்பாக மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மனோலினும் சேன்டேகும் வந்துட்டு அந்த அங்கே அதுக்கான கேரி எப்படி சொல்கிறது அந்த போட்டை உந்தி தள்ளுவோம் இல்லையா அது எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க இவங்க அப்பாவை பொறுத்தவரையும் வந்துட்டு அவருக்கு ஃபெய்த் அதாவது நம்பிக்கைங்கிறது வந்துட்டு இல்லை இருந்தாலும் அதை பிரேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது இது எப்படியாவது நாங்கள் இதை பிரேக் பண்ணி நாங்கள் மீன் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி போவாங்க ஸோ அப்புறமா அது இருக்கும்போது தான் ஒரு கேஃப் வந்துட்டு அந்த போயிட்டு இருக்கும்போதே டெரஸில் நின்றுட்டு அங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் பீர் பீர் குடிப்பாங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஃபிஷர்மேன்ஸ்லாம் இவரை ரொம்பவே கல்லாய்ப்பாங்க ஆல்ரெடி இவங்கள வந்துட்டு அன்னைக்கின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ரொம்பவே கலாயிப்பாங்க இருந்தாலும் அவர் அதெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டார் ஸோ சேன்டேகோவும் மனோலினும் என்ன பண்ணுவான்னா ஸோ சாண்டேகோவும் மனோலினும் கடந்த கால்களை பற்றி பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் மீன் பிடிக்க போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ அந்த ப அந்த பையன் என்ன பண்ணுவான்னா எனக்கு வந்துட்டு இந்த தூண்டிலில் மீன் பிடிப்பீங்க இல்லையா அதை பற்றி அந்த அந்த மீன் வந்துட்டு எனக்கு எனக்கு வேண்டும் எனக்கு நீங்கள் அதை வந்துட்டு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் சாண்டேகோ என்ன பண்ணுவார்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண நம்ம போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப தூரம் தா தாண்டி போகணும் கடலில் கடலோட உச்ச பகுதியை வந்துட்டு நம்ம அடையணும் ஸோ அப்படி போனால் தான் மீன் வந்துட்டு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சஜெஸ்ட் பண்ணுவார் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா மனோலினும் சேன்டேகோ வந்துட்டு அங்கே அந்த இதெல்லாம் தூக்கிட்டு இப்போ நம்ம ஓல்டு மேனோட வீட்டுக்காக போகிறாங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னா அது ஒரு குடிசை வீடு அது அறகுறையாக கட்டினது பாதி கொஞ்சம் எப்படி சொல்கிறது மழை வந்தால் கூட வீட்டுக்குள்ளே தண்ணி போகும் அந்த மாதிரி இருக்குது இல்லையா அது போல் அங்கே அதிகமாக என்ன இருக்குன்னா ரொம்பவே ஸோ ப்ரீஷியஸ் ரொம்ப பயங்கரமான விஷயம்லாம் எதுவுமே இல்லை அங்கே இருக்கிறது ஒன்றே என்னென்ன இருக்குன்னா டேபிள் இருக்குது பெட் இருக்குது உட்கார சேர் இருக்குது அண்டு சமைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே அவர் வீட்டில் இருக்கிற வாலில் என்ன இருக்குன்னா ரெண்டு பிக்சர் இருக்குது ஒரு பிக்சர் என்னென்னா ஜீசஸோட பிக்சர் சேக்ரட் ஆர்ட் ஆஃப் ஜீசஸ்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னொன்று என்னென்னா விர்ஜின் ஆஃப் கோப்ரே சிவோ ஸோ இவங்க யாருன்னா விர்ஜின் ஆஃப் கோப்ரே யாருன்னா இவங்க தான் அங்கே இருக்கிற ஒரு காவல் தெய்வமாக வந்துட்டு அங்கே போற்றப்படுறாங்க ஸோ இப்போ இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு கீழே எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு இப்போ இவங்க வந்துட்டு இப்போ இல்லை அவங்க ஒய்ஃப் இப்போ இல்லை ஸோ இவர் மட்டும்தான் இப்போ தனியாக இருக்கிறாரு அவங்க இருந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு இப்போ இவர் தனிமையாக இருக்கிறதுனால ரொம்ப தனிமையாக வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ இப்போ மனோலினும் ஓல்டு மேனும் யூஸ்வல் டின்னர் வந்துட்டு இது பண்ணுறாங்க ஸோ இப்போ பாய் என்ன பண்ணுவான்னா பாய்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஓல்ட் மேன் சொல்லுவார் எல்லோ ரைஸ் வித் ஃபிஷ் அதை வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்புறம் அதை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் அந்த பாய் என்ன பண்ணுவான்னா அதை டிக்ளைன் பண்ணுவான் என்னென்னா ஓல்டு மேன் வந்துட்டு இப்போ ஃபயர் பண்ண போவார் அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவான் இவருக்கு அதாவது இந்த பாய்க்கு தெரியும் இங்கே எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவோன்னா அந்த ஃபு பேஸ்பாலை பற்றி பேஸ்பாலோட ஸ்கோரை நினைச்சி பார்க்குறதுக்காக எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க இவங்களும் சரி அவங்களும் அந்த மன மனோலினும் சரி ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சாண்டியோக்கு வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்ப்பார் அதுக்கப்புறம் ஸோ பெரியக்கோக்கிட்ட போய் இந்த மாதிரி சொல் நான் இந்த மாதிரி கேட்டேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஃபுட் கொஞ்சம் இது பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் மனோலின் போவாங்க கூட ரிட்டன் வருவாங்கன்னா பெயிட் ஃபிஷ்ஷும் ஆஸ் அஸ் சம் டின்னரும் வந்துட்டு இவருக்கு கொடுப்பாங்க அது யார் கொடுத்ததுன்னா மார்ட்டின் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க மார்ட்டின் யாருன்னா த கேஃப் ஓனர் அவர் தான் முன்னாடி சொன்னோம் இல்லையா ஸோ இப்போ ஓல்ட் மேன் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய்ட்டு அவர்கிட்ட மார்ட்டின் கிட்டே வந்துட்டு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுவார் கண்டிப்பாக எனக்கு எங்கிட்ட காசு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மனோலினும் சாண்டியோகோவும் பேஸ்பாலை பற்றி டிஸ்கஸ் இருப்பாங்க சாண்டியோகோ நான் முன்னாடி சொன்னது போல தான் சாண்டியோகோ த கிரேட் டிமோஜியோ இருக்கா இல்லையா அவரோட பயங்கரமான ஃபேனு ரொம்ப அட்மர் மிகப்பெரிய அட்மைரர் இவர் ஏன்னா இவரோட த கிரேட் டிமாஜோ இருக்கா இல்லையா இவரோட அப்பா வந்துட்டு ஃபிஷர்மேன் தான் ஸோ அதனோட தாக்கம் கூட இவருக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் இது இந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்துட்டு சாண்டியோகாவோட முடிஞ்சது மனோலி இவங்க ரெண்டு பேரும் தானே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து அந்த பாய் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாரு சாண்டியோகா தான் கிரேட்டஸ்ட் ஃபிஷர்மேன் அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்லுவார் அது எப்படின்னா தேர் ஆர் மெனி குட் ஃபிஷர்மேன் ஆர் சம் கிரேட் ஒன்ஸ் பட் தெர் இஸ் ஒன்லி யூ இங்கே நிறைய நல்ல ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய பெரிய பெரிய ஃபிஷர்மேன்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் அவங்கள விட அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ரொம்ப வசதி நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபைனலாக கண்டிப்பாக அந்த பாய் வந்துட்டு லீவ் ஆயிடுவாங்க ஓல்ட் மேனாக வந்துட்டு தூங்க போயிடுவார் இப்போ என்ன ட்ரீம் பண்ணார்ன்னா அவரோட ட்ரீமில் என்ன வரும்னா லைன்ஸ் பிளேயிங் ஆன் த ஒயிட் பீச்சஸ் ஆஃப் ஆப்ரிக்கா அந்த கடற்கரையில் சிங்கங்கள்லாம் விளையாடிட்டு இருக்க மாதிரி அவர் வந்துட்டு ஒரு கனவை கண்டாரு அந்த சீன் வந்துட்டு எப்போ இவருக்கு ரிமெம்பர் ஆகு எப்போ இவருக்கு தெரிய வரும்னா ஹி சா ஃப்ரம் ஹி ஷிப் வென் ஹி வாஸ் எ வெரி யங் மேன் ஸோ இவர் ஷிப்பில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு பார்ப்பாரு அந்த கடற்கரையில் பார்ப்பார் இவர் அப்போ அந்த கடற்கரையில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதுங்களாம் ஐந்ஸ் எல்லாமே வந்துட்டு விளையாடிட்டு இருக்கோம் அது எப்போ இருந்ததுன்னா இவர் வந்துட்டு ரொம்ப எங்கேஜாக இருக்கும்போது தான் அது வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அது இப்போ வந்துட்டு இவருக்கு கனவாக வருது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டே டூ ஸ்டார்ட் ஆகுது அது நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணுவோம்னா சண்டேஸ் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னே ஓல்டு மேன் போயிட்டு மனோலின மனோலினோட ஹவுஸ்க்கு போயிட்டு அவரை வந்துட்டு வேக் பண்ணுவார் அதாவது மனோலினை சீக்கிரம் எழ சொல்லுவார் ஸோ அப்புறமா ரெண்டு பேரும் எழுந்து அங்கேருந்து அவங்க அங்கே அங்கே சாண்டியோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த வெசல்ஸ் என்ன என்ன சொல்கிறது அந்த போட் இருக்கு இல்லையா போட்டை வந்துட்டு உந்தி தள்ளுறது அது எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடிப்பாங்க அந்த மில்க் எப்படி இருக்குன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது ஸ்ட்ரைட்டாக மாட் மாட்டில் இருந்து உடனே வந்துட்டு பால் கறந்து இட்டு வராங்க இல்லையா அது அதை உடனே அது அங்கே இருக்கும் அது அதை உடனே வந்துட்டு அதுலேருந்து காஃபி வச்சு அதில் குடிப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாண்ட் வந்துட்டு நல்லா தூங்கிடுவார் ஸோ அந்த டே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல நிலையை தான் நம்ம கொண்டு வரும் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு தாட் வருது அப்புறம் ரெண்டு பேரும் மனோலினும் சாண்டி தனித்தனியாக பிரியறாங்க ஸோ ரெண்டு பேருமே விஷ் பண்ணிப்பாங்க ரெண்டு பேருக்குமே குட் லக் சொல்லிப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது நம்ம இன்றைக்கி பிடிக்கிறோம் மீன் மீன் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் நான் கண்டிப்பாக பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார் இவர் ஸோ இப்போ ஓல்ட் மேன் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டடியாக கடலில் வந்துட்டு அலைகளை தாண்டி நேராக போயிட்டுருக்குறாரு அவர் கண்டிப்பாக அவரோட எய்ம் என்னன்னா டுவேர்ட்ஸ் த டீப் வாட்டர்ஸ் ஆஃப் த கல்ஃப் ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமில் கரெக்டாக அந்த அதுக்கு உள்ளே நம்ம டீப் வாட்டர் தாண்டி நம்ம உள்ளே போயிட்டுருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ இவரோட ஹா இவர் சத்தம் கேட்பார் த லீப்ஸ் அண்ட் வேஸ் ஆஃப் த ஃப்ளை ஃபிஷஸ் ஓ நிறைய கடலில் வந்துட்டு மீன்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபிஷ்லாம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் வந்துட்டு துள்ளி குதித்து வந்துட்டு போ போகும் அந்த சத்தம் இவர் கேட்குது விட் கன்சிடர் பீயிங் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு சொல்லிக்கிறாரு அண்டு அதுங்க மேலே ரொம்ப சிம்பதியும் காட்டுறாரு அனுதாபமும் காட்டுறாரு ஏன்னா ஃப்ரைல் அந்த நிறைய பறந்து வர குட்டி குட்டி பறவைங்கள்லாம் இருக்குது இல்லையா அதை கேட்ச் பண்ணுறதுக்காக அதுங்க பின்னாடியே போயிட்டுருக்கு ஸோ இவருக்கு இவருக்கு வந்துட்டு சீனாக ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் அதோட க்ரூல்னஸையும் வந்துட்டு இவர் இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா சிஏ வந்துட்டு உமனாக கன்சிடர் பண்ணுவார் ஸோ இல்லை அது என்ன தான் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தாலும் அதை அதோடய கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்னு இவர் சொல்லுவார் அப்புறமா ஓல்டு மேன் என்ன பண்ணுவார்னா அவர் அந்த பெயிட்டட் ஃபிஷ்லாம் இருக்குது இல்லையா தூண்டில் இருக்கிற மீன் அதெல்லாம் என்ன பண்ணுவார்னா ஒரு லைன் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க சுற்றி அதை தூக்கி விசிறி போடுவார் போட்டுட்டு அது ஒவ்வொன்றும் வந்துட்டு வேரியஸ் மெஷரில் வந்துட்டு அது டெப்த்தாக வந்துட்டு உள்ளே போட்டு விடுவார் அண்டு அதுக்குள்ளே என்ன என்ன இது பண்ணுவார்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த இடத்துல இருக்கணும்னா இந்த இடத்துல கரெக்டாக த ஒரு சுற்று வட்டாரத்துக்காக போட்டு நிலையில் வந்துட்டு அதை வச்சுப்பார் சேன்ட்யோக்கோட என்ன என்னென்னா நம்ம ஷோரை விட்டு வெளியே போகணும் அதாவது கடற்கரையை விட்டு நம்ம லீவ் ஆகிட்டு ரொம்ப டி ரொம்ப டீப்பான ப்ளேஸில் உள்ள கடலை கடலுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஸோ இப்போ இவர் இப்போ இவருக்கு தெரியுது நான் இப்போ நம்ம தான் இப்போ நம்ம இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கோம் அதுவும் தனியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ இவர் இப்போ என்ன பார்ப்பார்னா ஃப்ளைங் ஃபிஷ் ஃபர்ஷூட் பை டால்ஃபின்ஸ் ஸோ அந்த ஃப்ளைங் ஃபிஷ்ஷஸ் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு டால்ஃபின்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போகுது டைவிங் சர்க்கிளிங் சீபர்ட்ஸ் சர்கோஸ் வீட் டைப் ஆஃப் சி சீ வீட் ஃபவுண்ட் அ ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இவரெலாம் பார்க்குறாரு அந்த சீபர்ட்ஸ்லாம் எல்லாமே சர்க்கிள் ஆகிட்டு அந்த பக்கம் அப்படியே பார்த்துட்ருக்குது ஸோ அதே இடத்துல இன்னமும் அந்த பாசிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சீ வீட்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்குது அது கல்ஃப் ஸ்ட்ரீமில் இவர் பார்க்குறாரு கண்டிப்பாக ஸோ அதை என்ன ப என்ன பண் என்ன சொல்கிறாருன்னா டிஸ்டேட் டிஸ்டேபுல் பர்பல் போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் வார்ம் த ஸ்மால் ஃபிஷ் தட்ஸ் ஸ்விங் அமோங் த ஜெல்லி ஃபிஷ் லைக் கிரியேச்சர் ஃபேலமென்ட்ஸ் ஸோ இப்போ இந்த ஸ்மால் ஃபிஷ்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை நோக்கி வந்துட்டு போய்ட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீண்டும் மீண்டும் அவர் இன்னமும் அப்படியே போயிட்டே இருக்காரு பார்த்துட்டே இருக்கிறாரு சேன்டேவோ எதோ ஃபாலோ பண்ணுறாருனா சீபர்டை தான் ஃபாலோ பண்ணுறாரு இது வந்துட்டு எப்படின்னா அது எப்படியும் வந்துட்டு ஃபிஷ்ஷை தான் அன் பண்ணுது ஸோ இதுதான் கண்டிப்பாக இது ஒரு கைடாக அப்படி அவர் நினச்சிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அந்த வலையை விரிச்சார் இல்லையா அந்த வலை வந்துட்டு இப்போ கொஞ்சம் டைட் ஆகுது ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் டைட் ஆகுது அந்த ஒரு டென் பவுண்டில் அந்த இதை வந்துட்டு போட்டுவிட்டுருப்பார் அதை வந்துட்டு புல் பண்ணுவார் புல் இது இழுத்து பார்ப்பார் இதை வந்துட்டு அவர் லவுடாக சொல்லுவார் இட் வாஸ் அது எப்படின்னா இட் வாஸ் லவ்லி பீஸ் ஆஃப் பெயிட் அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போல் இந்த உணவு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அப்புறமா இவர் ரொம்ப ஒண்டர் பண்ணிப்பார் எப்படி சொல்கிறது இவர் இவருக்கு இவரே பேசிக்கிற இதை வந்துட்டு நான் ரொம்பவே டெவலப் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு நினைப்பார் ஸோ இது என்ன சொல்லுவேன்னா அதர் ஃபிஷர்மேன் இதை நான் பேசுறது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்னை வந்துட்டு ஒரு க்ரேசி கிரேசி மேனாக தான் வந்துட்டு என்னை திங்க் பண்ணுவாங்க பட் நான் அப்படி நினைக்க மாட்டேன் என்ன அப்படி இப்படி நினச்சிப்பண்ணா இன்னொன்னு கண்டிப்பாக நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு வார் ஸோ அப்புறமா வேல்ட்மேன் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவார் ஸோ இவர் நான் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு தாண்டி வந்திருக்கேன் எப்படின்னா தட் ஹீ கேன் நோ லாங்கர் சி த க்ரீன் ஆஃப் த ஷோர் ஸோ இவரால் இப்போ வந்துட்டு அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த இதை வந்துட்டு என்னால் பா பார்க்க முடியாது பார்க்க முடியல அப்படின்றாரு அப்புறமா இவரோட ப்ரொஜெக்ஷன் என்னென்னா இப்போது ஒரு ஹண்ட்ரட் ஃபேத்தாம் லைன் வந்துட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பாரு அது வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு டிப்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக வந்துட்டு உள்ளே இறங்கியிருக்குது ஸோ சேண்டியோகோ என்ன பண்ணுவார்னா இங்கே இருக்கும் ஒன்று ஸோ அந்த லைனோட சைஸ் வந்துட்டு கிஸ்டபுள்னா சொல்கிறார் அதுக்கப்புறம் இவர் வேண்டிப்பார் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல பெயிட்டை வந்துட்டு கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு கெட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ மார்லின் அதில் தான் வந்துட்டு அந்த ஒரு அந்த ஃபிஷ் இருக்கும் மார்லின் பிளேஸ் வித் த பெயிட் ஃபார் அவைல் ஸோ அந்த பெயிட்டில் வந்துட்டு மார்லின் அதெல்லாம் விளையாடிட்டுருக்கு ஸோ கடைசியாக அந்த ஃபைனலாக அது என்ன பண்ணுவானா அந்த பெயிட்டை வந்துட்டு அது பிடிச்சிடுது ஸோ இப்போ அதை மூவ் பண்ண பார்க்குது அது மூவ் பண்ணும்போது போட்டே வந்துட்டு புல் பண்ணுது ஓல்ட்மேன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப 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 முடிஞ்ச வரை லைட்டாக அப்படியே லைட்டாக ஸ்லோவாக அப்படியே இது பண்ண பார்ப்பார் அதுக்கப்புறம் இவர் இவரை என்ன என்ன என் பண்ணிக்கிறான்னா அேன்ஸ் நத்திங் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் அந்த ஃபிஷ் என்ன பண்ணோம்னா அதை ட்ராக் பண்ணணும் ஸ்கிரிப்ட் ஃபர்தர் இன் டூ தி அதை ட்ராக் பண்ணி அந்த பக்கம் தள்ளி விடுற மாதிரி இருக்கும் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பார்க்குறாருன்னா இவருக்கு இவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல எப்படின்னா நோ லேண்ட் அட் ஆல் இஸ் விசிபிள் டு சேன்டே கொண்டோவ் ஸோ அதுக்கு இவர் கண்ணு கேட்டிய தூரம் வந்துட்டு ஒரு தரைப்பகுதி லேண்டுங்கிறது வந்துட்டு இவரால் பார்க்கவே முடியல அப்படிங்கிறாங்க ஸோ அப்புறமா என்ன சொல்லுவாருன்னா ஸோ இப்போ அந்த மார்லின் என்ன பண்ணதுன்னா அந்த போட்டை வந்துட்டு எப்படியும் வந்துட்டு எப்படியோ கவுக்க பார்க்கறது சுற்றி 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 வந்துட்டுருக்கு இருந்தாலும் அதை இவர் ஸ்டடியாக பேக் புல் பண்ணி பேக்கில் இழுத்து அதை ஸ்டடியாக வந்துட்டு இது பண்ணி வச்சிட்ருக்காரு ஸோ அந்த லைனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெசசரி அந்த லைனை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீப்பாக கரெக்டாக கரெக்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ரெடி டு கிவ் மோர் லைன் இஃப் நெசரி ஸோ அதுக்கு எந்த லைன் வந்துட்டு தகுந்த மாதிரி இருக்குமோ அதை அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு அந்த லைனை வந்துட்டு கொடுத்துருப்பாரு ஆனால் ஸ்ட்ரகிள் வந்துட்டு அந்த ஆல் நைட் அந்த ஒரு நைட் ஃபுல்லாகவே அது வந்துட்டு இருக்கு ஸோ ஃபிஷ் வந்துட்டு இன்னமும் அந்த போட்டை வந்துட்டு புல் பண்ணிகிட்டே தான் இருக்குது அப்புறமா என்ன குளோ கிவன் ஆஃப் த லைட்ஸ் ஆஃப் ஹவானா கிராஜுவல் ஃபைட்ஸ் ஸோ அந்த அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு இவருக்கு அதை வந்துட்டு அது அப்படியே லைட்டாக ஃபேட் ஆகுது அப்படின்றாங்க ஸோ இவர் என்ன சொல்ல வராருன்னா இன்ன வரைக்கும் என்னோட என்னோடய போட் வந்துட்டு இந்த கடற்கரையை தாண்டி வந்துட்டு ரொம்பவே தூரம் வந்துடுச்சு அப்படின்னு வந்துட்டு இவர் சிக்னிஃபை பண்ணுறாரு இந்த இடத்துல ஸோ இப்போ என்ன திங்க் பண்ணுவார்னா இவர் இப்போ 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 இவருக்குள்ளே இருக்கிற தாட் என்னென்னா என் கூட மனோலி நின்று இன்னும் கரெக்டாக இருந்திருக்குமே நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த மனோ இந்த மா இந்த ம மார்லினை வந்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு த ஓல்ட்மேன் விஷயஸ் ஏட் த பாய் வித் ஹிம் கண்டிப்பாக அவன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அப்புறம் இவர் என்ன பார்ப்பாருனா ரெண்டு ப்ராஸ்பரஸ் பொர்பொய்சஸ் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பொர்பொய்சஸ்னால் அது ஒரு வகையான கடல் பன்றின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அவர் என்ன என்ன கன்சிடர் பண்ணான்னா சேன்டே அது மேலே வந்துட்டு ரொம்ப ப இறக்கம் காட்டுறாரு அது என்ன சொல்வாருனா இதை வந்துட்டு நான் ஒரு பிரதராக தான் நினைக்கிறேன் அது இருந்தாலும் இவர் வந்துட்டு திங்க் பண்ணுவார் நான் இப்போது அதை வந்துட்டு நான் பிடிச்சிருந்தா அந்த பேரில் வந்துட்டு ஒன்றை வந்துட்டு நான் மார்லினுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அவர் இப்போ போட்லேயே உட்காந்துக்கிட்டு அதை நினச்சி வந்துட்டு மௌன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு லைட்டாக அப்படியே முணு முணுத்துகிட்டே இருக்கிறாரு அவர் லைட்டாக அழுகிற மாதிரியே இருக்குது ஸோ ஆல்சோ சேன்டியகோட மெமரி வந்துட்டு எப்போவுமே இவரை ஷேர் பண்ண தான் வைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இவரோட டிட்டர்மினேஷனும் வந்துட்டு சரியாக வந்துட்டு யோசிக்காமல் ஏதாவது பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்ணுவார் ஸோ மார்லின் வந்துட்டு ஸ்விம் ஆகி வெளியே வந்துடுச்சுன்னா ஸ்விம்மாகி வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் நான் வந்துட்டு தேடி பிடிப்பேன் நான் அதை எப்படி சொல்லுவார்னா பியாண்ட் ஆல் பீப்புள் இன் த வேர்ல்டு எந்த எல்லா எல்லா விட நான் கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் தேடி பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னோன்னா இப்போ சன் வந்துட்டு ரைஸ் ஆகுது ஃபிஷ்ஷு வந்துட்டு இப்போ இப்போவும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக டயர்டெலாம் ஆகவே இல்லை ஸோ நான் இது இதை வந்துட்டு இப்போ ஸ்விம் பண்ண வந்துட்டு நினைக்கிது அந்த எப்படின்னா அந்த ஷெலோவர் வாட்டரில் ஸோ ஓல்டு மேன் என்ன பண்ணுவார்னா அந்த லைனை வந்துட்டு இவர் அதை இன்க்ரீஸ் பண்ண வந்துட்டு நினைக்கல அந்த லைனை அந்த லைன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா அந்த இப்போ இருக்கிற இப்போ கொஞ்சம் தாழ்ந்து இருக்கிற அந்த மார்லின் வந்துட்டு என்ன ஏதாவது நமக்கு டென்ஷன் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு ஸோ அது என்ன ஏன்னா ஸோ அது எப்படி இருக்குன்னா இது ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப கடினமாக இருக்குது அந்த அந்த இது வந்துட்டு இப்போ லீவ் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக அது பிரேக் ஆகிடும் ஸோ ஃபிஷ்ஷு வந்துட்டு ஈஸியாக அதை க அதை கடந்து வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இப்போ எதுவுமே பண்ணல சாண்டேவோ ஒன்றே ஒன்று தான் பண்ணுறாரு இருக்கிறதே இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறாரு ஸோ இப்போது டே த்ரீ ஸ்டார்ட் ஆகுது ஓல்ட்மேன் மேன் ஒன்று இப்போ ஒரு பார்க்குறாரு ஸ்மால் டைல்டு வேப்லர் வேப்ளர் வந்துட்டு ஒரு வகையான பறவை இது ஸோ அது அங்கே அந்த லேண்டில் வந்துட்டு ஸ்டெண்ட் ஆகுது அந்த இடத்துல அப்படியே சுற்றிட்டு இருக்குது யாரை யாரை சுற்றி இருக்குதுன்னா சாண்டேவோட தலை அப்படியே சுற்றிட்டே இருக்குது ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா அந்த ஃபிஷ்ஷோட லைனை வந்துட்டு அப்படியே இது சுற்றி வந்துட்டு பார்த்துட்டுருக்கு ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இன்னொரு ஃபிஷ்ஷு வந்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி சொல்லுது ஓல்ட் மேன் டு த பிக் ஃபிஷ் அப்படி லிங்க் ஓல்ட் மேன் டு த பிக்ராங்க ஸோ அந்த இடத்துல இன்னொன்று வந்துட்டு ஏதோ இருக்குது போல் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவார் அப்புறம் ஓல்ட் மேன் வந்துட்டு சஸ்பெக்ட் பண்ணுவார் இதுதான் அந்த வேம்பரோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் போல் அப்படின்னு நினைப்பாரு ஸோ இப்போ இவர் என்ன நினை என்ன நினைப்பாருன்னா இப்போ இந்த பறவைக்கு வந்துட்டு அதாவது இந்த இருக்குது ஹேப்ஸை பற்றி தெரியாத போல் பருந்துகளை பற்றி தெரியாத போல் அது கண்டிப்பாக நேயர் இங்கே தான் பக்கம் எங்கேயாவது இருக்கும் ஸோ இப்போது அது என்னென்னா சேண்ட் யோகா சொல்கிறது வந்துட்டு அது கண்டிப்பாக கேட்காது அப்புறமா அந்த வேர்ல்டு மேனை வந்துட்டு என்ன சேண்ட் என்ன சொல்லுவார்னா என் கூடவே இங்கே வந்துட்டு சேர்ந்துரு ஸோ எப்படின்னா ஷோருக்கு போகிறவரையும் என் கூடவே வந்துட்டு சேர்ந்துரு நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பட் இருந்தாலும் அந்த பறவைக்கு எதுவும் புரியாது இல்லையா அதுதான் இங்கே நடக்கும் ஸோ இப்போ திடீர்னு என்ன என்ன நடக்குதுன்னா மாலைன்னு வந்துட்டு ஒரு அலையில் சிக்கிக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணணுன்னா சேண்ட் யோகா வந்துட்டு அந்த கப்பலேருந்து அப்படியே புல் பண்ணோம் ஸோ அந் அங்கேருந்து அவர் கூட இருந்த பேர்டை வந்துட்டு பறந்து ஓடிடும் ஸோ இப்போது சாண்டியோகோ வந்துட்டு நோட் பண்ணுவார் அவரோட கை வந்துட்டு ப்ளீடாகிட்டு இருக்கும் ஸோ அந் அது எப்படின்னா லைன் அந்த இடத்துல கட்டாயிருக்கும் அந்த ஆல்சோ அந்த லைனை வந்துட்டு கட்டாயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இவர் பயப்படுறாரு கண்டிப்பாக என்னோடய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நான் கீப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ இப்போ வோல்மேன் என்ன என்ன சொல்கிறாருன்னா ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கீப்பப் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா ஸோ இப்போ ஈட்டு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அப்பட் டூனா அதுவும் வந்துட்டு ஒரு வகையான மெயின் மீன் தான் அது ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா இதுக்கும் முன்னாடியே பிடிச்சிருப்பாரு டே பிஃபோர் இந்த நாளுக்கு முன்னாடி அதை பிடிச்சிருப்பாரு அதை பிடிச்சி அதை எப்படி சொல்கிறது நான் வந்துட்டு வெயிட் போடலாம் வராது இருந்தாலும் அதை நினச்சி நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அந்த விஷயம் எப்படி சாப்பிட்றாருன்னா ரைட் ஹேண்டில் கட் பண்ணி சாப்பிட்றாரு அது ஸோ ஆல்ரெடி அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி அடிபட் அதனால் கிராம்ஸ் அண்ட் ரொம்ப டைட்டனாக இருக்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அதை அவரால் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி முடிக்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியல ஸோ இதனால் என்னால் வந்துட்டு ரொம்ப ஃபிஷஸ் வந்துட்டு அதிகமாக பிடிக்க முடியாது அப்படின்னு நினைப்பார் ஸோ இவர் ஆல்சோ ரொம்பவே வந்துட்டு கோவப்படுவார் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆவார் ஏன்னா இவரோட பாடி வந்துட்டு வீக் ஆகிட்டு போகிறதுனால ஸோ டுனா டுனா அந்த மீன் இருக்குது இல்லையா அதுதான் இவருக்கு வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்கும் ஸோ இவர் அந்த இதுலேருந்து இவரை வந்துட்டு மீட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு ஸோ இவர் சாப்பிடும்போது இவருக்கு வந்துட்டு ஒரு ப்ர பிரதர்லி டிசைர் வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவார் டூ ஃபீட் த மார்லின் டோ ஸோ இவர் கண்டிப்பாக மார்லினுக்கும் வந்துட்டு இந்த உணவு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைப்பார் அப்புறமா ஸோ இப்போ இவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார் இவரோட ஹேண்ட் வந்துட்டு இப்போ ரொம்பவே கொஞ்சம் தொல்லையிலேருந்து நீங்கிட்டு போல தான் கொஞ்சம் இவரால் பேர் பண்ணிக்க முடியுது அந்த இருந்து கொஞ்சம் லீவ் ஆகி அதை வந்துட்டு இவரால் அந்தவரோட ஹேண்டை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆட்ட முடியுது தூக்க முடியுது எல்லாமே பண்ணுறாரு ஸோ இப்போ என்ன பண்ணாருன்னா இந்த சமயத்தில் அப்படியே கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்குறாரு எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இவர் இன்னமும் இவரோ இவர் வந்துட்டு தனியாக கம்ப்ளீட்டாக இவர் தனியாக இருக்கிறத போல தான் இவருக்கு இருக்குது ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணுதுன்னா நிறைய டக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மேலே பறந்து போகுது அவர் அவர் தலைக்கு மேலே வந்துட்டு பறந்து போகிறத பார்க்குறாரு ஸோ இந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு கடலில் இவ்வளோ தனியாக இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே இது வந்துட்டு எப்படி சொல்கிறது பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல் சொல்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுவார்னா இப்போ அது இல்லாமல் இவரோட லைன் வந்துட்டு சேஞ்ச் இருக்குது அந்த ஃபிஷிங் பிடிக்கிறதுக்கான லைன் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குது இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மேன் தட் த ஃபிஷ் இஸ் அப்ரோச்சிங் த சர்ஃபேஸ் ஃபோ இப்போ அந்த ஃபிஷிங் ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு சர்ஃபேஸை வந்து அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுதுன்னா அந்த மாலின் இருக்குது இல்லையா திடீர்னு மேலே அப்படியே துள்ளி அந்த மீன்கள்லாம் நிறைய துள்ளி துள்ளி கடல்லேருந்து துள்ளி 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 உள்ளே போகும் இல்லையா அந்த மாதிரி இதுவும் மேலே பண்ணது அதை உடனே இவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டார் அதை எப்படி இவர் விட்னஸ் பண்ணுறாருனா ஸோ சேண்டிக் தட் இட் இஸ் பிகர் தென் எனி ஆஸ் எவர் விட்னஸ் இதுவரையும் நான் பா பார்த்ததுலேயே இதுதான் ரொம்பவே பெரிசு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்லுவான்னா இட் இஸ் டூ ஃபீட் லாங்கர் தென் த ஸ்கிஃப் இட் செல்ஃப் ஸோ இது ரொம்ப ரெண்டு ஃபீட்டு ரெண்டு ஃபீட் தூரம் வந்துட்டு இருக்கும் அண்ட் அந்த ஸ்கிப் அந்த ஸ்கிஃப்பும் மட்டுமே அப்படி தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லுவார் அதுக்கப்புறம் சேன்டி டிக்ளேர் பண்ணுவார் இது வந்துட்டு ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லுவார் அண்ட் ப்ராமிஸஸ் நெவர் டு லெட் த ஃபிஷ் லேர்ன் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரென்த் ஸோ இவரோட எய் இவரோட எய்ம் என்னென்னா அந்த ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அதை லேர்ன் பண் லேர்ன் பண்ணிக்கூடாது அது தெரிஞ்சு அது கண்டிப்பாக அதை விட்டு ஓடி ஏன்னா அதுக்கு அவ்வளோ பலம் இருக்குது கண்டிப்பாக அது லீவாகி போகிறதான போகிறது ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ அதுக்கு அதுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லாத போல அவர் வந்துட்டு சொல்லுவார் ஸோ அதை நான் அது அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை நம்மவும் கொடுத்துருக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ஒரு தாட்டு ஒரு நம்பிக்கை வச்சுப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா இந்த லைனை வந்துட்டு இவர் ரேஸ் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக அந்த லைன் கீப் அப் பண்ணி போகிற போகிறதுல தான் அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு நம் அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஈஸியாக ஸ்லோவாக ரொம்ப ரொம்ப இதாக வந்துட்டு கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார் என்ன ஃபேஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக அதுதான் முக்கியமே ஸோ அப்புறமா மதியம் ஆகுது அந்த மதியத்தில் வந்துட்டு இவர் அந்த அவரோட ஹேண்ட் வந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் இது இந்த இதை பிடிச்சோம்னா நம்ம ஒரு ஹெல்த் மேரேஜ்க்கு வந்துட்டு ஒரு டெ ஒரு டென் பவுண்ட்ஸ் இதை கொடுப்போம் அப்புறம் அவரோட ஃபாதர்ஸ் அந்த பக்கம் அங்கே இருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் இதை வந்துட்டு ரிலீஜியஸாக நான் வந்துட்டு சொல்ல வரல இவங்களுக்காக நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ நான் இந்த ஃபிஷ்ஷை கண்டிப்பாக நான் பிடிச்சேன்னா நான் விர்ஜின் ஆஃப் கோப்ரே அதாவது இவரோட பிக்சரில் ஆல்ரெடி வால் பிக்சரில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு நான் கோவில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்கேஸ் இந்த ஸ்ட்ரகிள் வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அண்டு இன்னொரு இன்னொரு நைட்டுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சாண்டே கண்டிப்பாக ஒரு அனதர் லைன் வந்துட்டு போட்டு இவர் சாப்பிட்றதுக்கான மீல் வந்துட்டு கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு த நினைப்பார் அப்புறமா தே இந்த தே ஸ்ட்ரகல் வந்துட்டு அதை மார்லின் வந்துட்டு வேர் பண்ணிட்டு தான் இருக்குது இன்னமும் அப்படியே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓல்மேன் வந்துட்டு அவருக்கு அவர் வந்துட்டு கொஷின் கேட்பார் அண்டு எப்படி சொல்கிறது ஸோ அதை எப்படி கொஷின் கேட்டுப்பாருனா ஒரு தகுந்த அதாவது ஒரு ஆப்போனன்ட் இருக்காங்கன்னா ஒரு ஆப்போனன்ட் வந்துட்டு தகுந்த ஆப்போனன்ட் இருந்தாங்கன்னா அவங்க இறக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு நோபலான விஷயம் தானே ஒரு நல்ல ஒரு இது தானே அப்படின்ற மாதிரி இவரு கூடேயே வந்துட்டு கொஷின் கேட்டுப்பாரு ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்துட்டு அந்த ஒரு தாட் வரும் தாட் வந்துட்டு வரும் பேஸ்பாலை பற்றி இந்த சமயத்தில் ஒன்று த கிரேட் டீமேஜோ அவர் ஆல்ரெடி அவரோட நான் சொன்னியிருந்தேன் ரோல் மாடலே இவர் தான் டீமேஜோ தான் ஸோ திங்ஸ் த ஓல்ட் மேன் பிளேயிங் பிரில்லியன்ட்லி டிஸ்பை த பெயின் ஆஃப் போன்ஸ் புவர் இன் இஸ் ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா இவர் வந்துட்டு விளையாட டீமேஜோ இருக்கார் இல்லையா இவர் அந்த வயசான காலகட்டத்துலேயும் அப்போ வந்துட்டு அவர் விளையாடி அந்த போன் வந்துட்டு இதாகிட்டுருக்கும் அந்த அதை எலும்பு வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் விலகிட்டு இருக்கும் அந்த சமயத்துலேயும் இவர் அந்த ஹீலிங்லேயே விளையாடி வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாண்டியோகோ வந்துட்டு அது வந்துட்டு ஷுவராக சொல்லலை அந்த போன் ஃபியூருங்கிறது ஸோ பட் இவர் என்ன ஷோராக சொல்லுவார்னா அந்த பெயினை வந்துட்டு கண்டிப்பாக இவராலேயே வந்துட்டு தாங்கிக்க முடியாது அப்படின்றதான் கண்டிப்பாக சொல்கிறாரு ஸோ இப்போ இவர் டி பற்றி இவர் ஒண்டர் பண்ணார் எப்படின்னா இப்போ டிமேஜியோ வந்துட்டு மார்லினோட இருந்துருந்தார்னா ஸோ கண்டிப்பாக இவர் வந்துட்டு அவரோட கான்ஃபிடென்ஸை வந்துட்டு பூஸ்ட் பண்ணியிருப்பார் ஸோ ஓல்ட் மேன் வந்துட்டு ரீகால் பண்ணுவார் என்னென்னா கிரேட் ஆல் நைட் ஆம் ரெஸ்லிங் மேட்ச் ஹி ஓன் அஸ் அ எங் மேன் ஸோ இவர் ஒரு ஆல் நைட் மே ஓ ஒரு கிரேட் ஆல் நைட் ஆம் ரெஸ்லிங் ஒன்று இருந்திருக்கு அதில் இவர் வந்துட்டு எங் மேனாக இருக்கும்போது இவர் வின் பண்ணியிருக்காரு ஸோ இவர் என்ன யாரை பீட் பண்ணுங்க த கிரேட் நீக்ரோ ஃப்ரம் ஃபெகோஸ் அது ஒரு ட டவுன் இருக்கும் அங்கே கியூபாவில் ஒரு டவுன் இருக்கும் அங்கே சேன் ஜோசிற இடத்துல தான் நடந்திருக்காது ஸோ இவர் ஒரு டைட்டில் வந்துட்டு இவர் ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு என்னென்னா எல் கேம்போன் ஆர் த சாம்பியன் த சாம்பியனுங்கிற பட்டம் வந்துட்டு இவருக்கு அவர் நெனைச்சிட்டு இருந்திருக்கு இவர் எங்மேனாக இருக்கும்போது அந்த மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்காரு விளையாடி வின் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கிறார் இந்த ஒரு பட்டத்தை த சாம்பியனுங்கிறது இல்லாட்டி எல் கேம்போன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜஸ்ட் பிஃபோர் நைட் ஃபால் டால்ஃபின் டைக் த செகண்ட் பெயிட் சாண்டியோகோஸ்டாப் ஸோ இப்போ டால்ஃபின் வந்துட்டு வந்துருது இவரோடய ஒரு பெயிட் இன்னொன்று வச்சுட்டுருக்காரு இல்லையா அதை அதை வந்துட்டு எடுத்துக்குது அந்த டால்ஃபினை ஸோ அவரோடய செகண்ட் செகண்ட் பெயிட்டும் வந்துட்டு இப்போ ட்ராப் ஆகிடுது ஸோ ஓல்டு என்ன பண்ணுறாருனா ஸோ இப்போ அவர் கண்டிப்பாக அதை பிடிச்சி அந்த எப்படியும் வந்துட்டு அதை கொண்டு வரணும் ஏன்னா அதை க எப்படி இது பண்ணுவார்னா என்னோடய அடுத்த நாளுக்கான மீட் இது தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார் ஸோ அப்புறமா ஸ்டார் நைட்டில் வந்துட்டு ஸ்டார் வருது சேண்டேக்கு அதை என்ன பண்ணுவேன்னா ஸ்டார்ஸ் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது எப்படின்னா வித் மார்லினோட அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மார்லின் ஃபிஷ் இருக்கு இல்லையா அதோட தான் இந்த இவரோட காலத்தை வந்துட்டு அதோட கழிச்சிட்டுருக்காரு ஸோ அப்புறம் இவர் என்ன இவரே இவரை வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்பாரு நான் வந்துட்டு ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிப்பார் ஸோ இவர் என்ன ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் அதிகமாக ஸ்டார்ஸ் அளவுக்கும் அண்ட் ஆல்சோ மூணு அளவுக்கும் நான் வந்துட்டு எதுக்கு அதிகமாக நான் வந்துட்டு எதுவும் அன்ட்டேன் அன் பண்ணதில்லை அதனால் நான் இருந்தாலும் நான் வந்துட்டு நான் லக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அகைன் என்ன பண்ணுவார்னால் மார்லின்காக இவர் வந்துட்டு சாரி கேட்பார் இவர் என்ன பண்ணார்னால் நான் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நான் கில்லுன்னு வந்துட்டு நான் உன்னை நான் கொள்ளணும்னு நான் நினச்சி கூட நான் நான் நினைக்கல நான் ஸோ இது நீ என்ன பண்ணுவேன்னா நீ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வந்துட்டு நீ ஃபீட் பண்ணுற உணவாக வந்துட்டு நீ கொடுக்குற நிறைய நிறைய பீப்புளுக்கு வந்து நீ உணவாக கொடுக்குறேன் அதனால தான் சாண்டியோகோ டிசைட் பண்ணுவார் நாட் ஒர்த்திங் ஆஃப் த கிரியேச்சர்ஸ் கிவன் கிரேட் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக தோ இது கண்ணியத்துக்கான நேரம் வந்துட்டு இது இல்லை ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இறந்ததாக ஆகணும் அப்படிங்கிறது கூட தான் ஸோ இதனால தான் நான் அவங்களை மற்றவங்களுக்கு வந்துட்டு நீ ஃபீட் பண்ணுற அப்படிங்கிற காலத்தினால்தான் தான் வந்து கொள்கிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு இவர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் ஸோ சேன்டேகோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நான் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துடுவார் அண்ட் இப்போ இவர் எதுக்காக பயப்படுவார்னா ஸோ அப்புறமா என்ன நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பார் இவரோட மைண்டில் வந்துட்டு என்னென்னவோ தாட் வருது ஸோ அது அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு ஸோ இப்போ அவர் அந்த ஒரு டால்ஃபின் இருக்குது இல்லையா அந்த டால்ஃபினை வந்துட்டு இது பண்ணுறாரு பார்க்குறாரு அது முன்னாடி முடிச்சார் இல்லையா அதை சொன்னோம் இல்லையா முன்னாடி பிடிச்சது ஸோ அப்போது அந்த டால்ஃபினோட வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னா ரெண்டு ஃப்ளைங் ஃபிஷ் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இந்த குளிர்ந்த நைட்டில் அந்த கடலுக்குள்ளே இருக்குதுனால அந்த உப்பு காற்று வந்துட்டு அதிகமாக இருக்கும் அந்த இந்த சில்லிங் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதில் இருக்கிற ஆல்ஃபா டால்ஃபினை வந்துட்டு பாதி வந்துட்டு இவர் சாப்பிட்றாரு அண்ட் அதில் ஒன்று வந்துட்டு ஒரு அந்த ரெண்டு ஃப்ளைங் ஃபிஷ் இருந்துச்சு இல்லையா அதில் ஒரு ஃப்ளைங் ஃபிஷ்ஷும் வந்துட்டு அதில் சாப்பிட்றாரு ஸோ மார்லிங் இப்போ என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அதனால் இப்போ ஓல்டு மேன் என்ன டிசைட் பண்ணுறாரு அதாவது சாண்டியோகோ என்ன டிசை டிசைட் பண்ணுறாருனா இப்போ தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாரு ஸோ இவருக்கு ஒரு நிறைய ட்ரீம்ஸ்லாம் வருது என்னென்ன ட்ரீம்ஸ்ன்னா ஸ்கூல் ஆஃப் ஃபோர் போர்பைசஸ் லீப்ஸ் ஃப்ரம் மே ரி ரிட்டர்ன் டு த ஓஷியன் அந்த ஸ்கூலில் வந்துட்டு அந்த காலத்தை போல் ஒன்று இருக்குது இல்லையா அது வந்துட்டு ஏதோ ஓஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு இஸ் பேக் இன் இஸ் ஹண்ட் டியூரிங் எ ஸ்டாம் அதாவது ஒரு புயல் வந்துட்டு போது வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்துட்டு இதுக்கு அந்த ஹ அந்த ஹட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகிற மாதிரி இருக்க மாதிரி சொல்கிறாரு ஸோ ட்ரீம்ஸ் ஆஃப் த லைன்ஸ் அந்த பீச் இன் ஆப்ரிக்கா முன்னாடி சொன்னது போல தான் அந்த இதெலாம் விளையாடிட்டு விளையாடிட்டுருக்க அந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு விளையாடிகிட்ருக்கோம் அது ஆக்சுவலாக அது எப்போ பார்ப்பார்னா இவர் எங்கே மேனாக இருக்கும்போது ஒரு கப்பலில் வந்துட்டு இருக்கும்போது பார்ப்பார் அதுவே இவருக்கு ட்ரீமாக வருது அதே தான் அகேன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ டே ஃபோர் ஸ்டார்ட் ஆகுது மார்லிங் வந்துட்டு இறந்துகுது எப்படி அந்த வந்துட்டு சாண்டியோகா வந்துட்டு அதை தான் எழுப்பணுன்னு வச்சுக்கினா ஏன்னா அந்த லைன் வந்துட்டு ஜெர்க் போயிட்டா ஃபஸ்ட்டு என்ன என்ன பார்க்கணுன்னா வாட்டர்லேருந்து வாட்டர்லேருந்து அகைன் அண்ட் அகெயின் வந்துட்டு அது ஜம்ப் ஆகும் ஸோ சாண்டியோகா என்ன பண்ணுவார்னா ஒரு இதை வந்துட்டு லைட்டாக அந்த படகுலேருந்து லைட்டாக அப்படியே அதை ஸ்கிப் பண்ணுவார் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஸோ கண்டிப்பாக இந்த டால்ஃபின் மீட்டை டால்ஃபின் மீட்டை அதை அதை பார்க்கும் அதை பார்த்து கண்டிப்பாக அதை சாப்பிட தோணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அதை நினைப்பார் ஸோ லைன்ஸ் அந்த லைன் என்ன ஆகுதுன்னா லைன் ஃபீட்ஸ் அவுட் ஃபாஸ்ட் கண்டிப்பாக அந்த லைனை வந்துட்டு கடந்து போகிற ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கடந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஓல்ட் என்ன பண்ணுவார் பிரேக்ஸ் அகேன்ஸ் இட் வாஸ் இஸ் பேக் அண்ட் அண்ட்ஸ் ஸோ அப்போ அந்த இதில் இருந்து என்ன பண்ணுறதுக்காக அதை பிடிச்சி அதை வந்துட்டு இழுப்பார் ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு முன்னாடி அது நம்ம அந்த லைனை வந்துட்டு கீப்பப் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை ஸ்டடியாக வச்சுன்னு அதை பிடிச்சிருப்பாரு ஸோ இவரோட லெஃப்ட் ஹேண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்பவே பேடாக ரொம்ப அப்படியே கட் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு ஏன்னா ப்ளட்டு வந்துட்டு ஃபுல்லாக ப்ளீடாகும் அது ரொம்பவே ஹார்டாக வந்துட்டு கட் ஆகிடும் ஸோ இப்பவும் அகெயின் என்ன நினை என்ன நினைப்பார்னா இப்போ என் கூட மனோலின் இருந்திருந்தானா என்னோடய இந்த லைனை வந்துட்டு வெட்டாக வச்சு கண்டிப்பாக கீப்பாக வச்சு கீப் பண்ணி வச்சிட்டு இருந்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு அந்த ஃப்ரிக்ஷனை வந்துட்டு குறைக்கும் அந்த டைமை வந்துட்டு குறைக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பார் அவர் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி இவர் அந்த டால்ஃபினோட மீட் பாதி வச்சிட்டு இருந்தார் இல்லையா அது அந்த க அந்த கப்பல் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஆடு இது பண்ணும்போது அதனோட மீட் வந்துட்டு அவரோட ஃபேஸ் வந்துட்டு அட்டாக் அட்டாக் பண்ணிடுது அது ரொம்ப க்ரஷ் பண்ணிடுது அது இவருக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபியர் கொண்டு வருது எப்படின்னா என்னோட என்னோடய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நான் லூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு திங்க் பண்ணுவார் ஸோ மீண்டும் அவரோட டேமேஜ்டு ஹேண்டாக வந்துட்டு பார்ப்பார் ஸோ இது இது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண பெயின் டஸ் நாட் மேட்டர் டு எமன் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கோட்டை வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணுறாங்க பெயிண்ட் டஸ் நாட் மேட்டர் டு எமேன் ஒரு மனுஷனுக்கு வழிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ இவர் என்னப்போ அங்கே அந்த மீட் இருக்குது இல்லையா ஒரு ரெண்டு ஃபி ரெண்டு ஃப்ளைங் ஃபிஷ் வந்துட்டு அந்த டால்பினோட வயதில் இருந்துச்சு இல்லையா இப்போ இன்னொரு ஃப்ளைங் ஃபிஷ்ஷை வந்துட்டு அவர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அப்படியே கீப்பாக பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அப்புறமா மீண்டும் வந்துட்டு அடுத்த நாள் முடியுது அந்த சன் ரைஸ் ஆகுது டே ஃபோரில் மார்லின் பிகேன்ஸ் டூ சர்க்கிள் ஸோ மார்லின் வந்து இப்போ அந்த இதை அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க மாதிரி வந்துட்டுருக்குது ஸோ அப்புறமா கடந்த ஒரு ஹவர்ஸ் ஒரு ம நிறைய மணி நே நிறைய நேரமாக என்ன பண்ணுறாருன்னா அந்த சர்க்கிள் ஆகிட்டுருக்க அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு அந்த லைனை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு அதை அப்படியே ஃபுல் பண்ணி ஒரு நிலையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் ரொம்ப பெயிண்டிங் அதாவது ஒரு வழி உணர்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஏதோ மைக் வர மாதிரி அப்படிலாம் இருக்குது இவரோட கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியும் ஒரு ப்ளாக் ஸ்பாட் தெரியுற மாதிரி இருக்குது ப்ளாக் ப்ளாக அப்படியே ஏதோ ஒரு மிஸ் மிஸ்னு தெரியுற மாதிரியே இருக்குது அப்புறம் என்ன பண்ணுன்னா ஃபிஷ் த லைன் ஆனால் அந்த மாலின் இருக்குது இல்லையா மாலினோட தாட் என்னென்னா அந்த லைனை விட்டு எப்படியாவது கடந்து போகணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்குது ஸோ இது எப்படின்னா பீரங்கியால் அந்த போட்டை வந்துட்டு தாக்குற மாதிரியே இருக்காது அதோட ஈட்டியை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போது வாட் இட் பாசஸ் அண்டர் த போட் ஸோ கீழே போட்டு கடியில என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு அதை உடனே சாண்டிவோட அதோடய சைஸை வந்து கண்டிப்பாக பிலீவ் பண்ணவே முடியல ஸோ மார்லின் மீண்டும் மீண்டும் அந்த சர்க்கிளை வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கு சாண்டிகோ அவரோட ப்ரெஷரை வந்துட்டு ஆட் பண்ணி இன்னமும் அந்த லைனை வந்துட்டு கரெக்ட்டு அப்படி இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு லைனை பில்ட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சின்ன படகு இருக்கு இல்லையா ஸ்கிப் இருக்கு இல்லையா அது க்ளோஸ் அண்ட் க்ளோஸராக வந்துட்டு வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு ஸோ சேண்டிவோ என்ன நினைப்பார்னா திங்ஸ் த ஃபிஷ்ஷஸ்க்கு அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு இவரை மார்லின் வந்துட்டு இவரை கொண்டுடுச்சுன்னா கண்டிப்பாக அவர் அதுக்கு வந்து நான் அட்மயர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது என்ன சொல்லுவார்னா ஐ டு நாட் கேர் பூ கில் ஸூ ஸோ இப்போ நான் அதை கொள்ளலாம் என்ன அதை கொள்ளலாம் ஸோ எதாக இருந்தாலும் சரி நான் அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஸோ ஈவென்ச்சுவலி அவர் என்ன சொல்கிறார்னா அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃபுல் பண்ணுறாரு ஸோ அவரோட சைடுக்கு வந்து ஃபுல் பண்ணிக்கிறாரு ஸோ அந்த போட் என்ன பண்ணுவோம்னா அங்கே அந்த அந்த பிளஞ்சஸ் ஒன்று இருக்கும் அந்த ஹேர் பண்ணாலும் அந்த அந்த போட்டை வந்து ஃபுல் கரெக்டாக ஒரு இதாக வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இவர் அதை கொண்டு வந்து அப்படியே வச்சுக்கிறாரு ஸோ ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னா ஸோ இப்போ அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா அதால் வந்துட்டு அது அந்த நிலையை வந்துட்டு அதாலே உணர முடியல அந்த வாட்டரில் ஸோ ப்ளீன்ட்டாக எப்படியும் பியூட்டிஃபுல்லாக அந்த வளர்ந்துட்டுருக்கிற அந்த மீனை வந்துட்டு செத்துடுச்சு அப்படிங்கிறாரு ஸோ அது வாட்டருக்குள்ளே கீழே போகும்போது கொஞ்சம் ஃபாலோ ஆகும்போது அந்த பிளட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகிட்டு அப்படியே அது வேவ்ஸ் போல் தெரியுது அந்த தண்ணியில் வந்துட்டு வேவ்ஸ் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓல்டு என்ன பண்ணுறாருனா இப்போ அந்த அவரோட போட்டை வந்துட்டு புல் பண்ணுறாரு ஸோ அந்த ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷு எப்படி எப்படி இருக்குதோ அதை அந்த சைட் அந்த ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபுல் பண்ணுறாரு ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு அது கண்ட்ரோலாக வந்துட்டு கூட்டிகிட்டு போ கரைக்கு வந்துட்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவார் ஸோ இப்போ அவர் திங்க் பண்ணுறாரு இவருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு என்னால் எவ்வளோ மணி வந்துட்டு இந்த ஒரு ஜெயின்ட் ஃபிஷ்ஷாக அதாவது ரொம்ப பிக் ஃபிஷ்ஷால் நான் எவ்வளோ மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவர் வந்துட்டு இமேஜின் பண்ணுவார் டிமேஜியோ டி இமே டிமேஜியோ இருக்கார் இல்லையா அவரோட ரோல் மாடல் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இதை பார்த்தாருன்னா கண்டிப்பாக என்னை வந்துட்டு ப்ரௌடாக நினைப்பார் என்னை என்னை நினச்சி ப்ரௌடு அதாவது ரொம்ப பூரிப்படைவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ சேன்டியோகோட ஹேண்ட் வந்துட்டு இப்போ ரொம்பவே கட் ஆகிட்ருக்கு ஸோ இவருக்கு இப்போ த இப்போ என்ன ரிசம்பிள் பண்ணுறாருனா கண்டிப்பாக அது ராமிட் வந்துட்டு இதாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கட்டானது எப்படின்னா அவரோட அவருக்குள்ளே இருக்கிற பச்சை கறி வந்துட்டு அப்படியே தெரிகிற மாதிரி அப்படி சொல்கிறாரு அப்புறம் இந்த மா இந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்குது அந்த இப்போ நடந்த இந்த விஷயம்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படியே தாழ்ந்துருக்கிற மாதிரி இருக்குது மேனுக்கு ஃபி ட்ரான் மேன் ஃபிஷ் அண்ட் போட் ஹெட் ஃபார் லேண்ட் ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த இதை வந்து நான் கொண்டு போயிடுவேன் லேண்டில் வந்து கண்டிப்பாக கரை சேர்க்கணுன்ற ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஹிட் இஸ் ஹிட் ஹிஸ் லைட்டட் ஸ்டேட் கண்டிப்பாக அந்த அந்த ஸ்டேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இவர் கண்டிப்பாக இருக்கிற அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஹோல்ட்மேன் என்ன சொல்கிறாருன்னா ஹோல்ட்மேன் ஃபைன் சிம்செல்ஃப் ஒன்டிங் ஃபார் எ மொமெண்ட் இஃப் ஹி இஸ் ப்ரிங்கிங் த ஃபிஷ் இன் அவர் வைஸ் வெர்ஸா ஸோ இவர் வந்துட்டு இவருக்குள்ளே ஒன்று நினைப்பார் நான் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் இதை வந்து இதை வந்துட்டு கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவார் எப்படின்னா இப்போ இவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த கல்ஃப்லேருந்து நம்ம இவரை வந்துட்டு அண்டு மார்லினை வந்துட்டு இவர் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வந்துட்டு அதை சேல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஓல்ட் மேன்க்கு வந்துட்டு அந்த அவரோட ஹூண்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறாருன்னா நான் ஒரு பேட்டரில் தான் அதாவது எனக்கும் மார்லின்காரன் எனக்கும் இந்த மீனுக்கான சண்டையில் நான் கண்டிப்பாக ரியலாக தான் நான் ஹூண்டாயிருக்கேன் இதை வந்துட்டு ஒரு ட்ரீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கடந்து போகுது அதுக்கப்புறம் ஒரு ஷார்க் வந்துட்டு உள்ளே வருது மேக்கோ மேக்கோ அந்த ஷார்க் ஒரு நேம் வந்துட்டு மேக்கோ ஸோ அது எதனால் வருதுல்லாம் மார்லினோட பிளட்டை ஸ்மல் பண்ணி தான் அது வருது ஸோ இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்ன்னா எப்பவுமே ஷார்க்கோட அந்த பற்கள்லாம் எப்போவுமே ரொம்ப கூர்மையாக அது கிட்ட 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 கிட்டே இருக்கும் அது பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் இவர் அதை எப்படி மென்ஷன் பண்ணாரு அந்த ஷார்க் த ஷார்க் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிஷ் அப்படிங்கிறாரு அது ரொம்பவே அழகான ஒரு ஃபிஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு ஏன்னா நம்மளாம் பார்த்தா நான் பயமாக இருக்கும் நான் அவர் அப்படி சொல்கிறார் தென் ஷார்க் ஹிட்ஸ் தான் மாலை ஷார்க் வந்துட்டு மாலைன்னா ஹிட் பண்ணுது ஸோ ஓல்மையாக என்ன பண்ணுவார்னா அதோடய ஹேர்போன் ஒன்று இருக்கும் அது ஒரு நல்லா ஒரு நீல் கத்தி மாதிரி குட் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கீழே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஆஃப் அந்த ஹேர்போன் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ஹிட் பண்ண ஷார்க்கோட ஹெட்டை வந்துட்டு ஹிட் பண்ணும் அந்த ஷார்க் லேசஸ் அந்த வாட்டர் அந்த ஷார்க் இப்போ லைட்டாக வந்துட்டு அப்படியே வாட்டர்லேருந்து இதாகுது ஸோ அது லைட்டாக சிங்க் ஆகுது அதுக்குள்ளே போயிட்டு ஸோ அப்புறம் அவர் அந்த ஹேர் பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓல்ட்மேன் அந்த அந்த இதை வச்சு ரோப்பில் வச்சு அதை மேலே எடுத்துப்பார் ஸோ மேக்கோ எப்படின்னா அது ஒரு ஃபார்ட்டி பவுண்ட்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி பவுண்ட்ஸ் ஆஃப் மீட் அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு ஸோ ஃப்ரெஷ் ப்ளட் ஃப்ரம் த மலின்ஸ் ஸ்பில்ஸ் இன் டு வாட்டர் இவன்லி டிராவின் மோர் ஷாக்ஸ் டு அட்டாக் ஸோ இப்போ மாலின் கண்டிப்பாக அந்த வாட்டருக்குள்ளே தான் இருக்குது அதோடய ரத்த வாடையை வச்சு கண்டிப்பாக நிறைய ஷாக்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் திங்க் பண்ணுறாரு ஸோ சாண்டியோவை என்ன பண்ணுறாருன்னா ஸோ இதை நினச்சி இந்த ஸ்ட்ரகில்லாம் நான் மாலின் கூட இது பண்ண ஸ்ட்ரகில்லாம் கண்டிப்பாக இப்போ வந்துட்டு லீவ் ஆக போகுது ஏன்னா ஷார்க்ஸ்லாம் வந்துட்டு இப்போ அட்டாக் பண்ணி அதை எடுத்துக்க போகுது அண்ட் இருந்தாலும் இவர் வந்துட்டு ஒரு ஒரு அந்த அவருக்கான ஒரு நம்பிக்கை வந்துட்டு சொல்லுவார் என் மேன் கேன் பி வந்துட்டு முடியும் ஆனால் அவரை வந்துட்டு தோற்கடிக்க முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ சேன்டியோகோ என்ன பண்ணுறாருன்னா முடிஞ்சவரை அவரை அவரே சேர் பண்ணிக்க அவரை அவரே பூஸ் பண்ணிக்க நினைக்கிறாரு என்னென்னா டிமேஜியோ கண்டிப்பாக இதை இந்த ப இந்த பர்ஃபாமன்ஸை நினச்சி ரொம்பவே இது பண்ண ப்ளேஸ் பண்ண வரேன் ஏன்னா ஆஸ் அது ஏன் இவர் ஆல்ரெடி வந்துட்டு டிமேஜியோ என்ன பண்ணி அவரோட போன்ஸ் பல்ஸால் அவர் வந்துட்டு ஹேண்டிகேப் ஆகியிருப்பார் இருந்தாலும் நான் இதை வந்துட்டு விடமாட்டேன் என்னோடய ஹேண்ட்ஸ் இதானது போல் தான் அவருக்கும் அப்படியே இருக்குது ஆனால் நானும் வந்துட்டு அவரை போல் நம்பிக்கை விடாமல் நான் இதில் வந்துட்டு முன்னாடி முன்னேறி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு இவர் நினச்சிட்ருப்பார் சார் ஒரு மீண்டும் ஒன்று மென்ஷன் பண்ணுவார் நான் இதை வந்துட்டு ஒரு ஃபுட்காக மட்டும் மார்லினை வந்துட்டு கொல்லலை அது கொன்னது எதுக்காகன்னா ஒரு ப்ரைடுக்காகவும் அண்ட் ஆல்சோ ஒரு லவ்க்காகவும் என்ன நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது நான் இது ஒரு பெரிய மீனை வந்துட்டு நான் இதை கொல்லண்டா அப்படின்ற ஒரு ப்ரைடுக்காகவும் அண்ட் காதல் மூலிமா தான் அதுமாதிரி இருக்கிற ஒரு காதல் மூலயமா தான் நான் இதை வந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா ஷார்க் வந்துட்டு இன்னொரு ஒரு பக்கம் இருக்குது இவர் சொல்கிறது என்னென்னா நான் ஃபீல் பண்ண நான் இதுக்கு கொலை பண்ணுறதுக்காக நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணல என்னென்னா இது எனக்கான ஒரு செல்ஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் இது இஃப் சப்போஸ் என்னை அதை வந்துட்டு அட்டாக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் நான் செத்துடுவேன் ஸோ என்ன நான் தற்காத்துக்காக தற்காத்துக்கு தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அண்ட் ஆல்சோ இவர் டிசைட் பண்ணுவார் எவ்ரி திங் ஸ்கில்ஸ் எவ்ரி திங் எல்ஸ் இன் சம் வே கண்டிப்பாக எல்லோரும் ஏதாவது ஏதாவது ஒரு விதத்தில் எல்லோரும் எப்படியோ நம்ம தான் போகிறோம் நம்ம சாக தான் போகிறோம் ஸோ அது எந்த வழியில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் கடந்து போகுது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஷாக் வந்துட்டு உள்ளே வருது ரெண்டு ஷாக் அவங்கள நோக்கி வருது ஷோல் நோஸ்ட் ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இப்போ அவர் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு எப்படின்னா ஒரு இப்போ நான் வந்துட்டு நெகத்தை கிடச்சிட்டு ரத்தம் வர மாதிரி நெகத்தை கிடச்சிட்டு ஆச்சுன்னா எப்படி கற்றுனும் அது போல் இவர் வந்துட்டு கத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஷார்க் வந்துட்டு அட்டாக் பண்ணுது சேன்டை இருக்க ஒரு வெப்பன் என்னென்னா நைஃப் தான் இருக்குது அந்த நைஃப் அந்த நைஃபை வச்சு இவர் முடிஞ்ச வர அதை வெப்பனாக யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண அதை டிஃபென்ஸ் பண்ணிக்க பார்த்துட்டுருக்கிறாரு ஸோ ஸோ இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா மேக்கோ தான் இவருக்கான கரெக்டான ஆப்போனன்ட் ஆல்ரெடி இவரோட இவர் ஒரு ஷார்க்கை வந்துட்டு கொண்டார் இல்லையா ஸோ அந்த மேக்கோ தான் எனக்கான கரெக்டான அப்போனண்ட்னு சொல்கிறாரு ஏன்னா என் மைட்டி அண்ட் ஃபேலஸ் ப்ரெடேட் அதுதான் என்னை வந்துட்டு ரொம்பவே பயமுறுத்தி அது எப்படி சொல்கிறது என்னை பயமுறுத்தாமல் அது வந்துட்டு ஒரு பயங்கரமாக வந்துட்டு என்னை என் கூட சண்டை போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த ரெண்டு பேர் ஷோவல் நோஸ்டு ஷார்க்ஸ் வந்துட்டு ரெண்டுமே அந்த அதுக்கு தகுந்த ஒர்த்து இல்லை நான் அதை வந்துட்டு கொண்டுட்டேன் ரெண்டுமே வந்துட்டு கொண்டுட்டேன் இருந்தாலும் அது என்ன பண்ணுச்சுன்னா மார்லினோட கோட்ராஃப் வந்த எப்படி சொல்கிறது அந்த கறி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு எடுத்துக்கிச்சு இப்படி இந்த பெஸ்ட் மேட் அதை தான் வந்துட்டு பெஸ்ட் மீட்டாக ஆனால் அதையும் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அகெய்ன் இவர் என்ன சொல்கிறாருன்னா மார்லினை கொண்டதுக்காக இவர் இவர் வந்துட்டு என்ன சொல்கிறார் நான் வந்துட்டு இதை கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக அப்பாலஜியும் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ செத்து வந்துட்டு ரொம்பவே ரொம்பவே நேரம் ஆகிடுச்சி ஸோ இங்கே இட் நெதர் ஆஃப் தெம் எனி குட் கண்டிப்பாக இதனால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவனை வந்துட்டு கொன்ன அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸோ அகைன் இன்னொரு ஷார்க் வருது அதுவும் என்னென்னா இந்த முன்னாடி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா ஷோவல்னு வந்து ஷார்க் தான் ஸோ அந்த ஷா அந்த நைஃப் எப்படி சொல்கிறது அந்த ஷார்க்கையும் கொன்னுடுவார் இருந்தாலும் அவரோட நைஃபை வந்துட்டு அதில் அதிலேருந்து மிஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த நை அந்த நைட்டு முடிகிறதுக்குள்ளே இன்னொரு ரெண்டு ஷார்க் வந்துட்டு அங்கே அங்கே முன்னாடி அவரை நோக்கி வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ மீண்டும் இவர் என்ன சொல்கிறாருன்னா மாலை நான் கொண்டதுக்காக இவர் வந்துட்டு ரொம்பவே சாரி கேட்டுக்கிறாரு அப்போலாம் பண்ணிக்கிறாரு அப்புறமா என்ன பண்ணுவார்னா உனக்காக வந்துட்டு நான் நிறைய ஷாக்ஸை வந்துட்டு கொண்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இவர் திங்க் பண்ணுவார் நீ உயிரோடு இருக்கும்போது எத்தனை ஷாக்ஸை கொண்டு இருப்ப அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக இவர் என்ன சொல்கிறாருன்னா உன்ன போல தான் நான் நான் இருக்கிற வரைக்கும் அதாவது நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என்ன நான் தற்காத்துக்காக நான் என்னோட முடிஞ்ச நான் அதை நான் வந்து கொண்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லு நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அது கூட அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுதான் இவர் என்ன என்ன ஹோப் பண்ணுறாருனா டு பி லக்கி எனக்கு எனக்கு லக்கி இருந்தால் சேண்ட் என்ன பண்ணுவேன்னா இஸ் லக் வென் ஹீ சேல் டு ஃபார் அவுட் கண்டிப்பாக நான் இதுலேருந்து கடந்து வந்துட்டேன் கடந்து வந்துட்டேன்னா எனக்கு எனக்கு இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த ஷாக் வந்துட்டு இப்போ இன்னும் எதுவும் வராமல் போயிடுச்சுன்னா நான் இதுலேருந்து ஈஸியாக வந்துட்டு நான் லீவாகி வந்துடுவேன் மார்லி நான் வந்துட்டு காப்பாற்றி நான் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இப்போ நடு இரவில் இருக்கிறாரு இந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய ஒரு பேக்கப் ஷாக்ஸ்னால் ஒரு பத்து ஷாக்ஸ் மேலே அங்கே வந்துருக்குது உள்ளே வந்துட்டு அரைவ் ஆகிடுச்சு ஸோ இப்போ அங்கே மீன்ஸ் அந்த மீன்லாம் இருக்குல்ல ஷார்க்கெலாம் இருக்குல்ல எல்லாமே வந்துட்டு அந்த டார்க் நைட்டில் எல்லாமே அரவாயிடுச்சு ஒரு பத்து ஷாக்கு மேலே அங்கே இருக்கும் ஸோ சேன்டேவர்கிட்ட இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை இவர் அந்த இந்த ஜாஸ் அந்த ஃபின்ஸ் அதெல்லாம் கடிக்கிற சவுண்டு வந்துட்டு இவருக்கு நல்லாவே கேட்குது அதை கேட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா எதை வந்துட்டு ஒரு ஒரு ஆயுதமாக ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாருனா அந்த போட் இருக்கு அந்த போட்டில் ஒரு பகுதியை வந்துட்டு ஒரு வேளாண் உல ஒரு உழவன் வந்துட்டு அந்த மண்ணு இது பண்ணுவாங்க தெரியுமா அடைச்சி அவர் கட் பண்ணி அந்த போட்டில் ஒரு பகுதியை கட் பண்ணி அவர் அந்த எப்படின்னா போட்ஸ் டில்லர் அண்ட் மேக்ஸ் எ ஃபுட்டைல் அட்டம் டு யூஸ் இட் ஆஸ் அ வெப்பன் அதை தான் ஒரு வெப்பனாக வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாரு ஸோ ஒரு 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 கடைசி ஷார்க் ஒன்று இருக்கும் அதை அது வந்துட்டு எப்படின்னா அந்த குறி குறி வச்சு இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுவார்னா அது அந்த இதை வச்சு அந்த டில்லர் இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த கூர்மையை வச்சு அந்த ஷார்க்கோட ஃப்ளெஷில் வந்துட்டு ஷார்க் இருக்குல்ல ஷார்க்கோட உடம்புல எது ரொம்ப ஃப்ளெஷ் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல புல் பண்ணி அதை இது பண்ணுவார் அந்த பீச் வந்துட்டு அப்போ வந்துட்டு அங்கேருந்து போய்டும் இருந்தாலும் மாலினோட உடம்புல எந்த ஒரு மீட்டுமே இன்னும் சுத்தமாக இல்லை அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணுறாரு ஸோ சாண்டியோகோ இப்போ வந்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்துட்டு வர போகிறாரு கொஞ்சம் கரையை வந்துட்டு கடந்துட்டார் ஸோ இங்கே வரும்போது இவரோட இவரோட உடம்புல ஃபுல்லாக வந்துட்டு பிளைடு ப்ளட்டு வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே தங்கியிருக்குது ரத்தம் இருக்குது ஸோ அது அது அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு சமயத்தில் வந்து கொஞ்சம் எப்படியே பயமுறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் அவர் அந்த ஸ்டெல்லில் போட்டை வந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ அந்த அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து லைட்டாக லைட்டிங் கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அதில் தள்ளி வர மாதிரி சொல்கிறார் ஸோ இவர் ரீ அவர் அங்கே வந்துட்டு ஹார்பரை ரீச் ஆகும்போது எல்லா லைட்டுமே வந்துட்டு அங்கே ஹால் லைட்ஸ் அவர் எல்லாமே வந்துட்டு அணைச்சிட்டு இருக்காங்க அங்கே யாருமே இல்லை அவர் வரும்போது அங்கே யாருமே இல்லை ஸோ இவர் பார்க்குறாரு இன்னும் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கெலிட்டன் வந்துட்டு இன்னமும் அந்த அந்த சின்ன போட்டிருக்கு இல்லையா அதில் வந்துட்டு தங்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கறாரு ஸோ இவர் எல்லாத்தையும் வந்துட்டு அதை டேக் டவுன் எல்லாத்தையும் வந்துட்டு எடுக்கிறாரு ஸோ அதெல்லாம் எல்லாமே இது பண்ணிவிட்டு அதை தூக்கிட்டு வந்து ஷோல்டர் மேலே தூக்கி வச்சுட்டு அதை எட்டு வராரு அந்த அவரோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த சின்ன குடிசை இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு ஸோ அது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஹெவியாகவே இருக்குது டெரிஃபிகலே ரொம்ப ஹெவி அப்படின்றா சொல்கிறாங்க இதை ஸோ இவர் அதை எடுத்துகிட்டு வரலையே அது ரொம்பவே வெயிட்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி அதை எடுத்து வரப்போ அப்போது அவர் வீட்டை வீட்டை கிடக்கிற வரைக்கும் அஞ்சு முறை அந்த ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் வந்துட்டு உட்காந்து எழுந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இவர் இங்கே வந்த உடனே போயிட்டு கரண்ட்டு அங்கே தூங்க போயிட்டுறாரு ஸோ அதுக்கப்புறம் டே ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இந்த நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இவர் அடுத்த அடுத்த நாள் மனுவிட்டோடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு சுற்றி இருக்கிறாங்க அவரோட ஹேண்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே உக்காக்குறாரு அண்ட் ஆல்சோ அழ அழகவும் செஞ்சிடுறாரு அழுதுடுறாரு ஸோ அப்புறமா இவர் வந்து காஃபி காஃபி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இவர் ஸோ இப்போ நிறைய ஃபிஷர்மேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே சாண்டியகோட போட்க்கு வந்துட்டு கேதர் ஆகுறாங்க கேதர் ஆகிட்டு அந்த ஃபிஷ்ஷோட உடம்பு இருக்கு இல்லையா அதை வந்து ஃபுல்லாக அளக்குறாங்க அந்த அந்த உடம்பு எவ்வளோ எத்தனை ஃபீட் இருக்குன்னா எயிட்டீன் ஃபீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது மனோலின்னு வந்துட்டு வெயிட் பண்ணி மனோலின் என்ன பண்ணுறாருன்னா சாண்டியோகோ எழுதுக்காக வெயிட் வைக்கப்படுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு என்னென்னா அவரோட காப்பியை வந்துட்டு காஃபி வாங்கிட்டு வந்துருக்கார் இல்லையா அதை வந்துட்டு வார்மாக வச்சு கண்டிப்பாக அதை கொடுக்கலான்ட்டுருக்கேன் ஸோ இட்ஸ் அ டைம் டு ரெடி டு கிவ் அவே அப்படின்றாரு ஸோ அதுவும் கொடுத்துட்றாங்க வென் சாண்டியோகோ எழுந்தப்போ இஎண்டு மனோலின் டாக்ஸ் வாம்லி ரெண்டு பேரும் வந்துட்டு பயங்கரமாக பேசிக்கிறாங்க சொல்கிறது இவரை இவரை பற்றி நலம் விசாரிக்கிறாங்க நான் எப்படின்னா நீ இப்போ எப்படி இருக்குது கொஞ்சம் எப்படி சொல்கிறது உங்களால் பேர் பண்ணிக்க முடியுதா அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப அன்பான கேள்விகள்லாம் இவர் வந்து ரெண்டுமே ரொம்ப பேசிட்டு இருக்காங்க ஸோ சேண்டிகா சொல்கிறாங்க என்னை வந்து ஷார்க் வந்துட்டு பீட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ மனோலின் என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக நான் மீண்டும் வந்துட்டு இவரு கூடவே தான் நான் இந்த ஓல்ட் கூடவே தான் ஒர்க் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றாங்க ஸோ ரிகார்ட்லஸ் ஆஃப் வாட் இஸ் பேரண்ட்ஸ் இஸ் அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் இவரை வந்துட்டு கண்டுக்கவே இல்லை நான் மீண்டும் கூட தான் இது பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இவர் வந்துட்டு ரிவீல் பண்ணுவார் ஸோ இந்த 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 தம்பி இந்த தம்பி என்ன சொல்லுவார்னா நான் கண்டிப்பாக உங்களை வந்துட்டு பார்க்குறதுக்காக உங்களை தேடி பார்க்கறதுக்காக நிறைய கோஸ்டார்ட்ஸ் அண்ட் பிளேன்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணலான்னு ச உங்களை தேடுறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவார் ஸோ அது கேட்ட உடனே சேண்டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக நினைப்பார் என்னென்னா டு ஹாவ் சம்மண்ட் டு டாக் டூ ஸோ என் கூட பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு சிலர் இருக்காங்கிறது வந்துட்டு இவருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் ஆஃப்டர் மனோலினும் இவரும் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க மனோலின் மே அண்ட் ஆஃப்டர் இஎன் அண்ட் மனோரின் மேக்ஸ் பிளான்ஸ் அந்த அதுக்கப்புறம் ஓல்ட்மென் வந்துட்டு மீண்டும் தூங்க போயிடுறாரு ஸோ மனோரின் அங்கேயிருந்து லீவ் ஆகி போயிட்டு ஃபுட்டு அண்ட் ஆல்சோ நியூஸ் பேப்பரை வந்துட்டு கெட் பண்ணிட்டு கெட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓல்ட்மென்காகவே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அண்ட் பெட்ரிக் அவர்கிட்ட சொல்லுவார் மார்லின்ஸ் ஹெட் இஸ் இஸ் ஸோ மார்னோடய ஹெட் வந்துட்டு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்புறமா ஆஃப்டர்வர்ஸ் டூ டூரிஸ்ட் அட் த டூ அட் த டெரஸ் கேப் மிஸ்டேக்ஸ் த கிரேட் ஸ்கெலெட் ஆன் ஃபார் த ஃபார் தட் ஆஃப் எ ஷார்க் ஸோ ரெண்டு டூரிஸ்ட் டூரிஸ்ட் மேன்ஸ் வந்துட்டு அங்கே வருவாங்க அவங்க அந்த டெரெஸ்க்கு வந்து பார்க்கும்போது அந்த காஃபி டெரஸ் கேஃப்கா வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அந்த மாலின் இருக்குது இல்லையா அந்த மாலின் இருக்கு இல்லையா மாலினோட ஸ்கெலிட்டன் வந்துட்டு ஸ்கார் கோட ஷார்க் ஓடது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ மனோலின் வந்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறாரு அப்படியே போயிட்டு இருக்காரு ஸோ இப்போ என்ன பண்ணால் வாட்ச் ஓவர் த வால் ஆஸ் இ ஸ்லீப்ஸ் இப்போ கண்டிப்பாக தூங்கிட்டு இருக்காரு அது தூக்கத்தில் கண்டிப்பாக ட்ரீம்ஸ் ஆஃப் லைன்ஸ் அந்த லைன்ஸை தான் இவர் பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு திங்க் பண்ணுவார் அவ்வளோதான் இதோட முடியுது தட்ஸ் தேங்க் தேங்க்யூ